வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலி அண்ட் யூடிஸ் ப்ளாக். ஓகே, கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு பேய் கதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து என்னதான் நீங்கள் வந்து காமெடி நிறைய விஷயங்கள் கலந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதில் கமெண்ட்ஸில் வந்து அந்த பேய் கதை மறந்துடுறீங்க. பேய் கதை வந்து ஃபஸ்ட்டு மேடம் ஆரம்பிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய கோஸ்ட் ஹண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஆக்சுவலி அந்த டீனேஜ் வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாட் ஆஃப் வெரி கங்கோ அபவுட் திங்ஸ். வாட் இஸ் கங்கோமா? கங்கோ, யூ வெரி என்தூசியாஸ்டிக், அட்ரினலின் ரஷ் இருக்கும், யூ வாண்ட் டு டூ திங்ஸ், இதெல்லாம் செய்யணும் ஒரு வெறி இருக்கும் பாருங்க. ஸோ யா, கோஸ் ஹண்டிங்ல போவோம். இந்த வீடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிலப்டேட்டடாக இருக்கு, அது வந்து போய் கோஸ் ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு கார், அவரோட காரு, அப்புறம் ஒரு வேன். So we went to this dilapidated building, okay? Palladenja or a building. So enna nadina yaranga solrangala pogu varaikku ella or kada pesittu ella excited ah ponom adhil vera ellar ka pey kada vera solranga pey hunting pona pey kada pesidum. So they correct destination reach pannumbodhu they said okay, all come down. ஓகே, ஸோ ஓகே, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நான் வந்து பேய் படம் கூட பார்க்க மாட்டேங்க. ஸோ ஓகே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற நேரம் பார்த்து லைட் எரியுதுன்னு எல்லாம் கத்துனாங்க. என்னென்ன லைட் எரியுதுன்னு பார்த்து அந்த பில்டிங் வந்து பாலடைஞ்ச பில்டிங், அதில் வந்து ஒரு லைட் எரிஞ்சுது. ஐ லைக், ஓ நோ, ஐ அம் நாட் கோயிங், ஐ டோன்ட் நோ, ஐ செட் ஐ அம் நாட் கோயிங் டவுன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாலி கம் டவுன், மாலி கம் டவுன் அப்படின்னு சொல்லி 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 ஃபைனலி ஐ செட் யூ நோ வாட், லெட்ஸ் ஜஸ்ட் கோ டவுன். ஓகே, ஸோ கால் எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு அதுக்கு எதிரில் வந்து இட்ஸ் ரோடு, இங்கே வந்து பில்டிங் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு சைன் போஸ்ட் இருக்கு, நோ பார்க்கிங் நோ சைன் போஸ்ட். ஓகே, அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் படுத்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த வெளியில கண்டு தெரிய மாட்டாங்க. உள்ள போகிறதுக்கு அந்த இடம் போறதுக்கிட்ட வந்து இறந்து இருக்காங்களான்னு பாக்கும்போது கரெக்டா லைட் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாம் திரும்ப கத்திட்டு ஆரம்பி வண்டி ஆரம்பி வண்டி ஆரம்பி எல்லாம் சொல்றாங்க. இருந்தா ஒரு நினைக்கிற ஒரு எத்தனை பேர் திரும்பாங்க நினைக்கிற ஒரு எப்படி ஒரு 10-12 பேர் இருந்திருப்போம். எல்லாத்துக்கும் கார் ஓடுறோம். ஓகே, கார்ல ஓடி வேன்ல எல்லாம் ஏறுறோம். அந்த சைன் போஸ்ட்க்கு கீழே படுத்திருந்தாருல, அவர் வந்து எங்க போனார்னு தெரியல, அங்க கத்துன சத்தியத்துல காணா போயிட்டாரு. ஓகேயா, தொல்லையா இருக்குன்னு வேற எங்கேயா போய் படுத்திருப்பாங்க. வேன்ல ஏறிட்டு வண்டி எடுன்றாங்க. வண்டி ஓடி வேன் வந்து போகுது. ஓகேயா, வேன் போகுது போகுது பின்னாடி வந்து இந்த கார் வருது, ஃப்ரெண்டோட காரு. திடீர்னு பார்த்தா கார் காணோம். அவங்க கொண்டு ஸ்டாப், அவங்க நான் கொண்டு ஸ்டாப். இது வந்து விடிக்கால ஒரு நினைக்கிற வந்து ஒரு 1 மணி இருக்கும் நினைக்கிறேன். போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா போக 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 ஐ ஜஸ்ட் கோ டோன்ட் ஸ்டாப் த கார் வந்து ரேடியேட்டர் ஹீட் ஆகி ஸ்டாப் வண்டி எடுக்கு இட் ஸ்டால்ட் கார் வந்து என்ன செஞ்சிட்டோம் தள்ளி வந்து ஒரு ஓரத்துல வச்சுட்டு இந்த கார்ல உள்ளவங்க எல்லாம் வேனுக்குள்ள ஏறி விளையாயிட்டோம் எல்லாரையும் நம்ம கார் மட்டும் தள்ளி வச்சுட்டு வி லெஃப்ட் எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு செட்டில் ஆகுற நேரம் ஆயிடுச்சு. பின்னாடி வரும் காடு தானே, எங்க போக முடியும், நடந்த இப்படி நேர் ரோட்ல நடக்கணும், நம்ம எல்லாரும் பாத்துருப்போம், நம்ம வந்து உள்ள போயிட்டு கத்திட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 30 seconds கூட ஆகலையே, அந்த 30 seconds we would have seen him walk. So there's no way there was anyone there அப்படின்றதுதான் மிஸ்டரி. ஸோ யார் அந்த மனிதர், உண்மையில் இருந்தாரா இல்லையா, என்னோட பிரம்மையா இல்லை வந்து அமானுஷ சக்தியா? இதுதான் எனக்கும் நடந்துச்சு ஆக்சுவலாக. இதே மாதிரி தான் நான் வந்து ஏன்னா இப்போ நான் கச்சேரி பாடுற டைம்லலாம் வந்து ரெண்டு ஷோஸ் இருக்கும், லைக் நைட்டு வந்து இது வந்து ஈவினிங் வந்து கல்யாண கச்சேரி இருக்கும், இன்னும் நைட். பட் நைட் கச்சேரி வந்து நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப குறவு தான் போனதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பேச்சுலராக இருந்த டைமில் கண்டினியூஸாக நைட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு முடிப்பாங்க. ஸோ எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் 1 மணி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நான் வந்து நெசப்பாக்கம்னு ஒரு வீடு,
யூ நெவர் பீன் டு தட் ஹவுஸ். ஓகே. ஸோ நெசப்பாக்கம் ராமபுரம்னு ஒரு இடம். அந்த ஏரியா எப்படின்னா லைக் வீடுங்க குறவா இருக்கும், ஆனால் நிறைய லேண்ட் இருக்கும், ஆனால் ரொம்ப தண்ணி இறங்குற இடம். ஸோ எல்லாமே தண்ணி நிறைஞ்சே தான் இருக்கும் எப்போ. ஸோ இந்த சம்மர் டைம்ல வந்தால் தான் நல்லா வெயில் அடிச்சா தான் அதை வத்திப்போம், இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும், யாரும் போக முடியாது, தண்ணி பாம்பு ஏன்னோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ கச்சேரி முடிச்சுட்டு ஐ திங்க் அரவுண்ட் 12:31 போல் அந்த நெசப்பாக்கம் அந்த ராமபுரம் ரோடு எப்படின்னா மெயின் ரோட்லேருந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் லைக் இட்ஸ் டோட்டலி டார்க், பிச் டார்க்காக இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் லைட், யூனோ ஹவு இந்தியா சம்டைம்ஸ் சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் லைக் ஒர்க் பண்ணாது. ஸோ அங்கே ஒன்று இருக்கும், தூரமும் ஒன்று அப்படி இருக்கும். ஸோ ரோடெல்லாம் அப்படியே குண்டும் குழியுமா அப்படியே இருக்கும், அப்படியே ஸ்லோவாக பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டுங்க. திடீர்னு ஒரு அம்மா, யூ ஒன் பிலீவ் இட், அந்த ராத்திரிக்கு அவ்வளோ பெரிய பொட்டு வச்சு ஒரு அம்மா வந்து நின்று, தம்பி டைம் என்னன்னு கேட்டாங்க. டைம் வந்து நான் அவளை பார்த்துட்டு 12:30 வருமோ, 1 மணி வருமோ சொன்னேன். 1 மணிமா அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு கொஞ்சம் தூரம் போன அப்புறமா ஒரு டவுட் எனக்கு, இந்த நேரத்தில் யார் இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன், ஆளே இல்லை. நீ சொன்ன மாதிரியே தான், என்னென்னா அந்த 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 நேரத்தில் வர்றது ஒரு விஷயம், தனியாக ஒரு பொம்பளை, அண்ட் அது வந்து அந்த ரோடுக்குள்ளே வந்து எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே ஸ்ட்ரீட் கிடையாது, இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஸ்ட்ரீட்ஸ் கிடையாது, வேறு எந்த சந்தும் இல்லை. ஆனால் வீடு நான் சொன்னால எம்டி பிளாட்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக தண்ணி தண்ணியாக இருக்கும், அது கேனாட் கோயின். அண்ட் அந்த மாதிரி இந்த ஏரியா மாதிரியும் தெரியல, இந்த வீட்டுக்குள்ளே எங்கேயும் நுழைஞ்ச மாதிரியும் தெரியல. சொல்லும் போதே தொண்டை ஓகே சொல்லிட்டு எதுக்கும் சரி, ஒரு சின்ன பயம் வந்துச்சு. இன்னும் இன்னும் ஒரு 100 அடி இருக்கேன் வீடு, பாதியில் நிறுத்தி தான் பார்த்தேன், யார் அப்படி திரும்பி பார்த்துட்டு பார்த்தா யார் எழுந்துட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே வந்தேன். வந்துட்டு திருப்பி கேட் கிட்ட வந்து வீடெல்லாம் எல்லாமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, நம்ம எங்கள் வீட்லேயும் காம்பவுண்ட் லைட் இல்லை எதுவுமே இல்லை, எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. நான் போயிட்டு கேட் கிட்ட நின்று பார்த்துட்டு தம்பி வந்துட்டீங்களா அப்படின்னு சவுண்ட் மட்டும் கிடைச்சி அப்படியே அது இல்லையா, செக்யூரிட்டி செக்யூரிட்டி வாட்ச்மேன் தம்பி வந்துட்டீங்களா அப்படின்னாரு. ஏங்க இங்கே தான் கதை தருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். ஆனால் அது அதுக்கப்புறமா அடுத்த நாள் நான் வந்து திருப்பி காலையில் எழுந்திரிச்சு அந்த பக்கம் போகும்போது பார்க்குறேன், இங்கேடா போயிருப்பாங்க இந்த அம்மா, எந்த சந்திலையும் போக முடியாது. அது உண்மையாக பொய்யா இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சா இல்லைன்னு தெரியல, ஆனால் அந்த நேரத்தில் உள்ள திகில் இருக்கே. அதுக்கப்புறம் நைட் கச்சேரியே போகல நான் கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா திருப்பி வரும்போது அந்த மாதிரி யாராவது வந்துட போகிறாங்கன்னு. இல்லை வாட்ச்மேன் சொல்லணும், எனக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்த வாட்ச்மேன் ஞாபகம், பெரிய பெரியசாமி. Oh, he was such a darling. Periyasami, Malarama. Okay, Malar teacher, Malarama. Periyasami and Malarama. அவங்கள மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வெரி நைஸ் பீப்புள். அவங்களோட பெரியசாமி வந்து நினைக்கிறேன் அவர் எங்களுக்கு வந்து வாட்ச்மேனாக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்திருப்பாரா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலேயே. அப்புறம் வந்து நாங்க சிங்கப்பூருக்கு வந்த பிறகு திரும்ப ஒரு தடவை போய் பார்த்தோம். ஆக்சுவலா அந்த டைம்ல எங்களுக்கு வந்து சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் தண்டபாணி எங்க டிரைவர் டிரைவர் மாதிரி இல்லைன்னா தம்பி மாதிரி இருப்பான். சாரி, I'm going to interrupt. லலிதா நம்மளோட ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதை பார்த்து அவங்க டாட்டர் பார்த்துட்டு அவங்க வந்து வீடியோ கால் பண்ணாங்க. ஸோ லலிதா கிட்ட நாங்கள் பேசிட்டோம். இப்போ பெரியசாமி அண்ட் மலரம்மா அவங்க அண்ட் தண்டபாணி, தண்டபாணி வந்து என் அக்காக்கா, அந்த உண்மையில ஒரு தம்பி மாதிரி. ஐயோ, அந்த மாதிரி ரொம்ப ஜெனுவினான பீப்புள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தர் யுகிக்கு வந்து மேக்கப் பெஸ்ட்னு ஒருத்தர் இருந்தார், கனப் பேர் சொல்லம்மா வேண்டாம். ஓகே ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனெல்லாம் நம்பி அவரோட வந்து ஹோட்டலுக்குலாம் அனுப்புவோம். நீ வந்து ஆட்டோ பிடிச்சி ஹோட்டலில் என் பையனுக்கு சூப் பிடிக்கும்னு சொல்லி இப்போ சூப் குடிச்சு வாங்கி கொஞ்சம் ஊட்டிட்டு வரையா அப்படின்னு அனுப்பி விடுவோம், நீயும் ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லி பணம் கொடுத்துலாம் அனுப்புவோம். அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, எங்கள் வீட்டிலேருந்து அவ்வளோ விஷயம் திருடி இருக்கார். எங்களுக்கே தெரியாது. ஒரே ஒரு தடவை வந்து ஒரு தடவை, இந்த டிஷர்ட் அடிடாஸ் டிஷர்ட் வந்து யுகியோட டிஷர்ட் மாதிரி இருக்கு, இதை யுகி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பையன் போட்டிருக்கானே ஸ்ட்ரீட்டில் போகும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் நான் யோசிக்கல. ரெட் டிஷர்ட் தானே? Yeah, I think so. Red or white, I can't remember. And then, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பேக் ஒன்று இருக்குங்க, அந்த ஜிப் வந்து உள் பக்கமாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் கிரே கலரில் நைக்கியோட. ஓகே, அது வந்து சிங்கிள் ஸ்ட்ராப், அது அது வந்து லிமிடெட் எடிஷன். And he had it. இது எப்படி, ஓ என்னோட பிரதர் வந்து மலேசியாலேருந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லி, இது சான்ஸ் இல்லை, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டு, இல்லைங்க சத்தியமா அக்கா சத்தியமா அப்படிலாம் சொல்லி கடைசியில் வந்து காலில் விழுந்தார். இல்லை நான் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி, ஓ மை காட். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக் சொல்லி 30 வருஷமாக தெரியும், அவர் வந்து காரை நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது காரை விற்றுட்டு பணம் அனுப்புகிறேன்னு சொன்னார்.
பாதி பணத்துக்கு மேல கொஞ்சம் அனுப்புனாரு, அதுக்கு மிச்ச பணம் பாதி பணம் கூட இல்ல கால்வாசி தான் கொடுத்தாரு, மிச்சத்து எல்லாமே அடிச்சிட்டாரு. ஆமா, நம்ம நல்ல விஷயம், நல்லவங்க நிறைய பேர், நல்ல விஷயம். ஆமா, தண்டபாணி, அப்புறம் லலிதா, அவங்க சிஸ்டர், அவங்க சிஸ்டர் என்ன பேசல, சரோஜனிங்க, அப்புறம் வந்து இவங்க பெரியசாமியின் மலரம்மா, அப்புறம் மணி, அப்புறம் வந்து இன்னொரு பையன் இருந்தான் எங்கிட்ட பிரதீப்னு சொல்லிட்டு, இப்ப வரைக்கும் பேசலாம். அப்படியா, பிரதீப்ல எப்படின்னா, நான் வந்து இப்ப வந்து ஒரு நகை கடை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிரதீப் வந்து கொடுத்துட்டு சாவியை கொடுத்துட்டு நீயே பாத்துக்கப்பான்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிரதீப் நினைக்கிறேன் எங்களுக்கு மைண்ட்ல இன்னும் நினைவுல இருக்காங்க நிறைய பேரு, சோ அவங்களெல்லாம் வந்து மறக்க முடியாது எங்க வாழ்க்கையில. சோ ஆமா, சோ இந்த நல்லவங்களை எல்லாம் பத்தி சொல்லும்போது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ஃபிகரை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம், கியானு ரீவ்ஸ். எஸ், கியானு ரீவ்ஸ். ஆமா, கான்ட்ரோவர்ஷியல், இவரும் நல்லவர் தான். எப்படி நல்லவர்ன்றது வந்து நம்ம பேச போறோம். ஓகே, சோ கியானு ரீவ்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிங்க இவரு. கியானு ரீவ்ஸோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா, அவரு பஸ்ல தான் டிராவல் பண்றாரு, இல்லைன்னா ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்காரு. முக்காவாசி சம்பளத்தை வந்து டொனேஷன் தமிழ் என்ன, நன்கொடை கொடுத்துருவாரு. இவரோட வாழ்க்கை வந்து ஒரு சோகமான கதை. ஓகே, இவர் 1964 பிறந்தவர், இப்போ வந்து அவருக்கு 57 வயசு. அண்ட் இவர் பிறந்தது வந்து பெய்ரூட், ஓகே, லெபனான்ல பிறந்தவர். அண்ட் கனடாலே வளர்ந்தவர். அவரோட லைஃப் பத்தி, ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து லெபனன் போனப்ப அங்க அவங்க அம்மாவை சந்திச்சிருக்கிறாரு, அங்கதான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு, அப்புறம் கியானு ரீவ்ஸும் அவங்க சிஸ்டர் அக்கா நினைக்கிறேன், ரெண்டு பேர், ரெண்டு பேரும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கதான் பிறந்திருக்காங்க, பெய்ரூட்ல. பெய்ரூட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நடுவில் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்த ஒரு இடம், உங்களுக்கு அது நம்ம நினைவுலே இருக்கு, அது வந்து மறக்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் நிறைய, அவர் சைல்டு ஆர்டிஸ்டா வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1980s வந்து ஒரு பாப்புலரான ஒரு கனடியன் சீரீஸில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகி, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஹேங்கிங்னு ஏதோ ஒரு ஒரு சீரீஸ் ஒன்று, அதில் தான் அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா படிப்படியாக முன்னேறி நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய என்ன சொல்கிறது, இன்சல்ட்ஸ், நிறைய பிரச்சனைகள் அவருக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில். அதாவது நான் சொல்கிறது வந்து மீடியா சம்மந்தமாக, ஆனால் அவரோட ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்கூல்ஸ் மாறி இருக்காரு, எத்தனையோ, அது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, நான் எத்தனை வீடு எத்தனை ஸ்கூல்ஸ் மாறி இருக்கேன், அது இன்னொரு கதை சொல்லணும் அன்னைக்குதான். இது கேனரிஸ் கதை கேட்கும் போது, ஐயோ, நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வீடோ 13 வீடோ மாறி இருக்கும், அதுல ஒரு 10 ஸ்கூல் மாறி இருப்பேன் நான் அப்படின்னு என் மைண்ட்ல ஓடிச்சு. அதே மாதிரி ஏன்னா 3 வயசு இருக்கும் போது அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்க, அப்பா அதுக்கப்புறம் அவர் பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, சாரி எங்க இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து கேனரிஸ் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட தான் இருந்திருக்கிறாரு. முக்காவாசி காலம் அங்கதான் இருந்திருக்காரு, 1990s வரைக்கும் ஹி வாஸ் லிவிங் இன் கனடா. அதுக்கப்புறம் தான் வந்து சினிமாவில் வரணும்னு சொல்லிட்டு தான் 1990 தான் வந்து அமெரிக்காவுக்கு அவர் வந்து மூவ் பண்ணிட்டு, தென் ஹி ட்ரைட் மூவிஸ், இங்கே உள்ள நிறைய படங்கள் தியேட்டர்லாம் போயிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நம்ம பிரபலமான படங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட், அதுக்கப்புறம் வந்து டெவில்ஸ் அட்வொகேட், டெவில்ஸ் அது இருக்கு, அப்புறம் வந்து தி வாட்சர், அப்புறம் ஒரு ஒரு படம் வந்து கான்ஸ்டன்டின், ஒரு படம் அது வந்து பயங்கரமா இருக்கும், சமத்தியா நடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இப்போ உள்ள இளையர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜான் விக் அண்ட் தி மேட்ரிக்ஸ் as well. Yeah, Matrix வந்து நம்மலாம் டீனேஜரா இருந்த டைம்ல மேட்ரிக்ஸ் பார்த்திருப்போம், இப்போ என் பசங்க டீனேஜரா இருக்கிற டைம்ல அவங்க எல்லாம் ஜான் விக், அதை வந்து இப்போ ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபோர்ட் நைட் கேம்ஸ்ல கூட அந்த கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க, ஸோ அவ்வளவு பிரபலம் ஆயிடுச்சு அவர் அந்த கேரக்டர். ஸோ யூனோ அதான் அவருடைய ப்ராப்ளம், இப்படி எப்படி ப்ராப்ளம் ஆனார்ன்ற விஷயம் இப்படி. ஆனால் அவர் அவருக்கு அந்த என்ன சொல்றது, அவரோட சினிமா வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, அந்த பிரபலத்துக்கு பின்னாடி வந்து நிறைய வழிகள் இருக்கு.
அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் மாறி 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 அவரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருக்காரு. அப்பா வந்து மாறி மாறி 3 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வழி அவருக்கு இருந்துட்டே இருந்திருக்குது. அண்ட் அவங்க அப்பா வந்து ஹி ட்ரை டு கனெக்ட் வித் ஹிம், ஆனால் இவர் வந்து விரும்பலை. அதாவது விட்டுட்டு போனவர் திரும்ப வந்து ட்ரை பண்ணியிருக்காரு இவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் மெனி 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 டெக்கேட்ஸ் இருக்கு. ஒரு அவர் வந்து கடைசி அவங்க அப்பாவை பற்றி பார்த்தது வந்து 13 வயசுக்கு வருமோ. அதுக்கப்புறம் வந்து பல முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமோ என்னமோ அவங்க அப்பா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹி டிட் கனெக்ட் வித் ஹிம். இவருக்கு வந்து ஒரு சிஸ்டர், அந்த ஒரு சிஸ்டருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர். 10 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு அண்ட் ஷீ பாசஸ் அவே. ஓகே, ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பேரிழப்பு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு வந்திருக்க வருமானத்துலலாம் அவருக்கு தேவைப்படுறது மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா ரிசர்ச்க்கு, கேன்சர் ரிசர்ச்க்கு டொனேட் பண்ணியிருக்காரு. அவர் வர வருமானத்துலேருந்து அவரோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வாகனங்கள் வாங்கி தரது, அந்த மாதிரி ஹி டொனேட்ஸ் ஆல் ஹிஸ் மணி. ஸோ அது பண்ணார். அப்புறம் அவரோட நெருங்கிய நண்பர் பார்த்தீங்கன்னா, ஐ கான்ட் ரிமெம்பர், படத்தில் நடிக்கிறவர் தான், அவரும் படத்தில் நடிச்சு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன காலகட்டத்தில் 23 வயசுல வந்து அவரு ட்ரக் ஓவர்டோஸ்ல இறந்துட்டாரு அவரோட நண்பர். ஸோ தட் வாஸ் அனதர் பர்சனல் ப்ளோ ஃபார் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் சைன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து சந்திச்சிருக்காரு 1999. ஓகே, அண்ட் தென் ஷீ காட் ப்ரெக்னென்ட். ப்ரெக்னென்ட் ஆகி 8 மாசத்துல வந்து குழந்தை பிறக்குது. ஆனால் குழந்தை பிறக்கும் போது இட்ஸ் ஸ்டில் போர்ன் சைல்ட். அவங்களுக்கு இடையில வந்து இந்த டிப்ரெஷன் அவங்க வந்து வேண்டாம் விலகிறாங்க. அடுத்த வருஷமே 2001 ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி அடி மேலே அடி விழுந்து இப்போ வந்து அவரோட வாழ்க்கை என்னென்னா, அவரோட வாழ்க்கை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரோட வருமானத்தில் ரொம்ப சிம்பிளான லைஃப், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறாரு, நார்மலாக பஸ்ஸில் அவர் சொல்கிறார், யாரும் வந்து எல்லையில் யாரும் இங்கே கண்டுக்கிறதில்ல அவ்வளோவான்னு சொல்லிட்டு ஹி பைஸ் அ பர்கர் ஆன் தி ஸ்ட்ரீட் அண்ட் உட்காந்து சாப்பிட்றது இதெல்லாம் அந்த மாதிரி ஹிஸ் லிவிங் ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த அந்த ப்ரைவேட் லைஃப் வந்து வெளியில் தெரிய மாட்டேது. ஆனால் ஒரு பிரபலம் வந்து இவங்களை விட்டு இன்னொருத்தவங்களோட வாழ்றாங்க அப்படின்னா அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நிறைய நேரங்களில் வந்து பேசப்படுறதில்ல. ஸோ ஹீஸ் அன் அமேசிங் பர்சன். ஹீ இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் ரிசர்ச் இன் கேன்சர். And he's funding some அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஐ ட்ரை டு கூகுள் இட் கூட. அந்த ஆர்கனைசேஷன் வந்து they raise funds and also give out for research and all that. ஏன்னா அவர் வந்து எதுலையுமே அவர் பேர் வந்து நுழைச்சிக்கோ இல்லை, அதை பப்ளிசிட்டியும் பண்ணலை, அதை ஆசைப்படலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. நிறைய இன்டர்வியூஸ்லலாம் கூட அந்த கேள்விகளை எழுப்பும் போது கூட அவர் என்ன சொல்கிறாருனா, எனக்கு வந்து அதிலலாம் ஆசை கிடையாது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நிறைய செய்யணும். அவர் வர காசெல்லாம் அதை அப்படி கொடுத்துருக்காரு, மில்லியன்ஸ் அண்ட் டாலர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் சூஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் 1 பண்ணதுக்கப்புறம் ஸ்பீட் 2 போயிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அவர் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அது ஃபனியாக சொல்கிறாரு, ஸ்பீட் 1 வந்து பஸ்ஸு, ஸ்பீட் 2 வந்து க்ரூஸ் ஷிப்பு. ஐயோ, பஸ்ஸை விட ஷிப்பு வந்து ஸ்லோ, க்ரூஸ் ஷிப் ஸ்லோவாக தான் இருக்கும், இது எப்படி ஸ்பீடு, பரவாயில்ல நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் அவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லியும் வேணாம் மில்லியன், ஹி வாஸ் ஆஃபர்ட் 11 மில்லியன், அவர் வேண்டாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் சார் அவங்க வந்து 10 வருஷம் அவரை பேன் பண்ணியிருக்காங்க படங்கள் கொடுக்காம. இது பல இண்டஸ்ட்ரியில வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் அதெல்லாம் இருக்குது. நான் விஜய் டிவியில் வந்ததுனால சிங்கப்பூர் தொலைக்காட்சியில் என்னை பேன் பண்ணாங்க கொஞ்சம் காலம் வந்து இந்த நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு, ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த சூழ்நிலை வந்து சிங்கப்பூர்லேருந்து யாராவது இந்தியாவில் வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது பண்ணால் அதை வந்து பாராட்டி கொண்டாடுறதுக்கு பதிலாக சிங்கப்பூரில் வந்து பேன் பண்ணுவாங்க. அது வந்து அந்த தலைவரை பொறுத்து இருக்குது. ஸோ அது வந்து அதுவும் இது வந்து வெறும் தமிழ் அறினால மட்டும்தான். மற்ற நீங்கள் பாருங்கள், ஃபான்வாங், ஜோயிச்சி இந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த ஹாங்காங்லாம் போய் நடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் பாராட்டி கொண்டாடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பணம் கொடுப்பாங்க. ஆனால் சிங்கப்பூர் தமிழ் மீடியாவில் அப்படி கிடையாது. ஓ, நீ விஜய் டிவி போனியா, ஓகே ஒன்று பேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்.
இந்த சவால்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி அதுதான் உண்மை. அதெல்லாம் கடந்து அவர் வந்து இவ்வளோ அடிக்கு பின்னாடியும் தளர்ந்து போகாம ஹி இஸ் கண்டினியூட் ஹிஸ் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ரியலி அமேசிங். அடி மட்டத்திலிருந்து ஒரு ஒரு சரியான நிலைக்கு வந்திருக்காருன்னா அது வந்து அவருடைய மனசு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்லயும் நமக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சது தான் போல இருக்கு. அவருக்கு வந்து அந்த தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க, அதுதான் போல இருக்கு. என்ன ஐ ஆல்வேஸ் லைக் டிம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் வந்து நான் நேரில் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன், ஆனா நேரில் பார்த்துருக்கேன், ஆனா எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது, சொல்ல முடியல. ஏன்னா அந்த டைம்ல நாங்க வந்து நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் வந்த டைம், அப்போ வந்து நான் ஒரு கம்பெனியில மேக்னசான் ஒரு கம்பெனியில வந்து ஆர்டிஸ்டா இருந்த டைம் அது. ஸோ எம்டிவி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சென்னையில. ஸோ அந்த எம்டிவி நடத்தின நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பாசஸ் வந்துச்சு. ஸோ அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு பேண்ட் வாசிச்சாங்க. ஸோ அந்த பேண்ட் வாசிக்கும் போது பார்த்துட்டே இருந்தோம், பார்த்துட்டு ஏ இருந்தாலும் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பேசிகிட்டே இருந்தோம். பார்த்தா அது கியானு ரீவ்ஸ். கியானு ரீவ்ஸ் வந்து ஒரு பேண்ட் இருக்கு, அந்த பேண்டில் வந்து ஹி பிளேஸ் பேஸ் கிட்டார். ஸோ ஹி பிளேட் பேஸ் கிட்டார் அண்ட் தென் சிச்சி கியானு ரீவ்ஸ் எல்லாம் வாசிக்கும். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த பேண்ட்ல இருந்தது கியானு ரீவ்ஸ் தான், அவர் தான் வாசிக்கிறார். ஐயோ ஆமா, அவர் என்ன பண்ணாரு, அந்த ஸ்பீட் வேண்டாம்னு சொன்னார, ஸ்பீட் டூ வேண்டாம்னு சொன்ன பிறகு வாட் ஹி டிட் வாஸ் ஹி வெண்ட் அரவுண்ட். ஏன் எப்படி பாக்குறேன் எப்போதான் நீ அல்லதான் நம்ம. ஸோ ஹி வெண்ட் அரவுண்ட், அவர் வந்து தியேட்டர் பண்ணாரு மச் டு அபவுட் நத்திங் ஐ திங்க், ஷேக்ஸ்பியர் பிளே ஏதோ பண்ணிருக்காரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி, டாக்குமெண்ட்ரி ஆல்சோ ஹி டிட், டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து போய் கிளப்ஸ்ல வந்து பேண்ட்ல வாசிச்சிருக்காரு. ஸோ ஹி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் he has lived his life. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து அவர் வாழ்றாரு. இப்போ வந்து பிரபலங்கள்னா ஸ்ட்ரீட்ல போக கூடாது, இவங்களுக்கு வந்து இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இவங்க இப்படித்தான் வாழணும் அப்படி. அவர் அதெல்லாம் தகர்த்தி நான் ஒரு சாதாரண மனிதன், நான் வந்து நடிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது அப்படின்னு. அவர் வந்து ஐஸ் ஹாக்கி கூட விளையாடிருக்காரு, கோல் கீப்பரா இருந்திருக்காரு சில காலம். சப்போஸ் பி செலக்ட் ஃபார் தி ஒலிம்பிக்ஸ் டீம், பட் என்னன்னா அவர் வந்து ஹி வாண்டட் டு பிகம் அன் ஆக்டர். அது அதை விட்டுட்டு என்ன மாதிரி நான் கிரிக்கெட்டை விட்டுட்டு எப்படி நடிக்க வந்தோம் அந்த மாதிரி சும்மா சொல்றேங்க. ஓகே, ஸோ அதான் நிறைய நம்ம வந்து பார்க்கும்போது இந்த ஒருத்தர் வந்து நம்ம பார்க்குறோன்னா அவர் வந்து நிறைய குறைகள் மட்டும் பார்க்குறோம், பட் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு வராங்கன்னா அவங்க எந்த என்னென்ன சவால்களை வந்து மீறி என்னென்ன அவமானங்களெல்லாம் தாண்டி அவங்க வராங்கன்றதையும் நம்ம யோசிக்கணுன்றதான் ஒரு விஷயம். இப்போ நானே வந்து ஒருத்தரை நம்ம வந்து தப்பாக சொல்கிறோன்னா அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசினேன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். தட்ஸ் ட்ரூ. ஸோ நம்ம வந்து எப்போதுமே யோசிப்போம், இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள், யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து பணம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப கொடுக்கலன்னா அது கொடுக்கலன்றதுக்கு வந்து அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. ஐயோ நம்ம அவங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யுகி சம்டைம்ஸ் சொல்லுவார், கால் பண்ணி கேளுன்னா நான் லைக் நான் கேட்டாலும் அது வரப்போறதில்ல, ஸோ எதுக்கு நான் வந்து கால் பண்ணும். அண்ட் ஹீ இஸ் கோட் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் ஆர் ஹி ஓர் ஷீ இஸ் கோட் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஸோ சில விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து அங்கே. அதனால்தான் நான் வந்து கொடுக்கறதே இல்லை. கொடுத்துட்டு அப்புறம் ஏன் வந்து கவல் பண்ணலச்சு அப்படின்னா இல்லை. ஏன் என்னன்னா அவங்க வாங்குற சூழ்நிலை என்னன்னு தெரியல, நம்ம கொடுக்குற சூழ்நிலையே அவங்களுக்கு புரியாது. ஸோ இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ அதுதான் விஷயம். லாங் ஸ்டோரி ஷார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்லதை யோசிப்போம், நல்ல விஷயங்களை செய்வோம். லெட்ஸ் பி கைண்ட் டு ஒன் அனதர், லெட்ஸ் ஸ்ப்ரெட் லவ் டு ஒன் அனதர். எஸ் ரைட். ஸோ அன்டில் தென் ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் மறுபடி சொல்கிறோம், ஆனால் வந்து என்ன தெரியுமா, சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே தாங்க இருக்கு, வியூஸ் தான் ஸ்லோவாக இருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டு இருக்கு. மாலினிக்கு என் சேனல் தான் மறந்துட்டீங்க நீங்களா? சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே காய்ஸ், ஹேவ் ஃபன், ஐ ஹேவ் ஃபேன்டாஸ்டிக் சண்டே. எஸ், அடுத்த வாரத்து நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். பாய். ஏன் நீ சொல்லுங்க இருக்க